ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடன்கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் ஐந்தாவது போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த இரண்டு அணிகளை வந்து மோதுறாங்க இந்த போட்டி டெல்லியில் நடக்குது இந்த போட்டியில இரண்டு அணிகளையும் விளையாட போற பதினோரு பேர் கொண்ட பட்டியலில் தான் நாம இப்போ பார்க்க போறோம் முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில பார்ப்போம் இந்த அணியின் துவக்க வீரர்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஷேன் வாட்ஸன் மற்றும் அம்பத்தி ராயு இவங்க இரண்டு பேர் தான் வந்து கிளம்பியிருங்குவாங்க மூன்றாம் கள வீரரா அதிரடி ஆட்டக்காரர் சுரேஷ் ரெய்னா வந்து கிளமறு இருங்குவாரு நான்காவது வீரராசிஸ் வந்து கிளம்பிறங்குவாரு கடந்த ஆட்டத்துல இவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வந்து இடம்பெறல அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து தென்னாப்பிரிக்கா அணிக்காக இலங்கை அணியுடனான டி ட்வெண்ட்டி வந்து விளையாடிட்டு இருந்தார் அந்த டி டுவெண்டி தொடர் வந்து முடிவடைந்ததன் காரணமாக மீண்டும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு இதனால நான்காம் கால வீரராக ஃபேஃப் டூப்ளசிஸ் தான் வந்து களமிறங்குவார் இவர் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் ஆட்டத்தில் வெறும் மூன்று வெளிநாட்டு வீரர்களை மட்டும் வச்சு தான் விளையாண்டாங்க தற்போது அவர் வந்து விட்டதனால அவர் வந்து இந்த இடத்துல களமிறங்குவார் அவருக்கு அடுத்த இடத்துல மகேந்திர சிங் தோனி வந்து களமையங்குவார் அடுத்து ஆல்ரவுண்டர் கேதர் ஜாதவ் ட்ரோயின் பிராவோ ரவீந்திர ஜடேஜா ஹர்பஜன் சிங் தீபக் சஹார் இம்ரான் தாகிர் இந்த ஒரு பதினோரு பேர் கொண்ட அணியோட தான் சிஎஸ்கே அணி வந்து களமிறங்குவாங்க அதே போல டெல்லி அணியில அந்த அணியின் துவக்க வீரர்களா ஷிகர் தவான் மற்றும் பிரித்திவ் களமிறங்குவாங்க அடுத்த இடத்துல அந்த அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் அய்யர் தென்னாப்பிரிக்க அணியின் வீரரான காலின் இங்கிராம் அந்த அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஆல்ரவுண்டரான கிம் பவுல் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் அமித் மிஸ்ரா வேகப்பந்து வீச்சாளர்களா ககிசோர் ரபாடா ட்ரென்ட் பவுல்ட் இசாந்த் சர்மா இந்த ஒரு பதினொன்று பேர் கொண்ட அணியோட தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து களமிறங்குவாங்க இந்த போட்டி ரொம்பவே எதிர்பார்ப்பில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஐபிஎல் போட்டி தொடங்குவதற்கு முன்னே பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அதடி வீரரான ரிஷப் பண்ட் வந்து மகேந்திர சிங் தோனியை நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கூலாக வச்சுருக்க மாட்டேன் என்னோடய அதடி ஆட்டத்தின் மூலமாக அவர் வந்து நான் கோவப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே போல் மகேந்திர சிங் தோனியும் அவருக்கு ஏற்ற போல் வந்து பதில் அழிச்சிருந்தார் கண்டிப்பாக இந்த போட்டியில் அனல் பறக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி